இந்த ஒரு நடிகையை நம்மளுக்கு ரொம்ப தெரியுங்க. ஆனால் இவங்களோட வாழ்க்கையில் இவங்க துருப்பிடிச்ச கத்தியால் 16 முறை குத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தாங்க, ஏன் இவங்க குத்து வாங்கினாங்க அப்படிங்கிற முழு விவரத்தை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது என்னை ஒருத்தன் ஒரு தலையாக காதலிச்சான். ஆனால் நான் அவனை காதலிக்க மறுத்ததுனால துருப்பிடித்த கத்தினால் என்னை 16 முறை குத்தினான். நான் ரத்த வெள்ளத்தில் கடந்தேன். அக்கம் பக்கத்தினரெலாம் என்னை மீட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. 2008 வருஷம்தான் இந்த ஒரு விஷயமே நடந்ததுங்க. பல பேர் எனக்கு ரத்தம் கொடுத்து காப்பாற்றினாங்க. என்னோட உடம்புல பல பேரோட ரத்தம் ஓடிட்டுருக்கு. அப்போத்துலேருந்தே நான் பலருக்கு உதவி செய்கிறதுக்கு என்னை வந்து ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்னால் முடிஞ்ச பல உதவிகளை செய்துட்டு வந்துட்டுருக்கேன். கடைசி விவசாயி, குட் நைட் இந்த மாதிரியான படங்களில் நான் நடிச்சிட்டு இருந்தேன். ரேச்சல் ரெபேக்கா அவங்கள பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்த்துட்ருக்கோங்க. ஸோ இவங்க அந்த படத்தில், கடைசி விவசாயி படத்தில் வந்து ஜட்ஜாக வந்திருப்பாங்க. அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப யதார்த்தமாக ஒரு ஜட்ஜி எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 2-3 வார்த்தைகள் பேசினா கூட நம்மளை பயங்கரமாக டச் பண்ண வச்சுருப்பாங்க. ரேச்சல் ரெபேக்கா இவங்க ஒரு சோசியலிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாங்க. சமூகம் மேலே அக்கறை இருக்கக்கூடிய பல கருத்துக்களை வந்து மக்களுக்கு முன் வைப்பாங்க. அடல்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையா நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க. ஒருத்தவனை காதலிச்சா நீ அதுக்கு பதிலுக்கு காதலிக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஸோ காதலிக்க மறுத்ததுனால தான் எனக்கு இந்த தண்டனை. இந்த மாதிரி குற்றங்கள் சமூகத்தில் அப்பாவி பெண்களுக்கு நடந்துட்டுருக்கு. அதில் நானும் ஒருத்தி. என்ன மாதிரி பல பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னால் முடிந்த பல உதவிகளை செய்துட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி நடிகைக்கு நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியே ஆகணுங்க. இவங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்படி பிடிச்சிருந்தா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிடுங்க. இவங்க நடித்த கடைசி விவசாயி அப்படிங்கிற படத்துலையும், குட் நைட் படத்துலையும் இவங்க நடித்த காட்சிகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.